வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் பயிரும் கோதுமை மாவும் வச்சு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக்கரைப்பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்துட்டு ஒரு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்துட்டு நல்லா கொதிச்சு வரணும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் இது வந்துட்டு பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் பாகு ரெடி ஆகிடும் இப்போ அதை இறக்கி வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம பச்சை பச்சைப்பயிறை வறுத்துக்கலாம் நான் வந்து அரை பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நான் வந்து சக்கரை பாகு வந்துட்டு ஏற்கனவே ஜாமுன் செஞ்சுருக்கேன் அதில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலன்னா அது பாருங்கள் அதில் தெரியும் இதுக்கப்புறமா அது வறுபட்டுச்சு அதை எடுத்து வச்சிடலாம் பச்சை பயிரை அதே வானிலே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதையும் வந்துட்டு நல்லா செவக்க வறுத்துடலாம் சிம்மில் வச்சுட்டு வருங்க இல்லைனா மாவு தீஞ்சிரும் இப்போ அதுவும் வருப்பட்டுடுச்சு அதை எடுத்து வச்சிடலாம் கோதுமை வந்து சலிச்சிட்டு சேர்த்து வருங்க இப்போ வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிறை வந்து வறுத்ததை அரைச்சி எடுத்தாச்சு நல்லா மழை மழைன்னு இருக்கணும் இப்போது ஒரு தட்டு வச்சுட்டு அதில் நம்ம அரைச்ச பச்சை பயிறு மாவு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவு வறுத்து எடுத்தோம் இல்லையா அதையும் வந்துட்டு அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் வந்துட்டு உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் இதுக்கப்புறமா பேக்கிங் சோடா வந்துட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா பால் பால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பசிஞ்சிக்கோங்க இது வந்து காய்ச்சின பால் தான் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் பால் பத்தல கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் பால் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு சாத்தி மாவு பதத்துக்கு பசையணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நான் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்மளுக்கு வேணுன்ற ஷேப்பில் இதை வந்து பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு உருண்டை பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக தட்டையாக பண்ண போகிறேன் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும் நம்ம இதை பண்ணும்போதே பாருங்கள் விரிசலே விடாமல் அழகாக வந்திருக்கு இது வந்து டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து பச்சைப்பயிர் சேர்க்கிறோம் இல்லையா அதனால நல்லாயிருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இது வந்து வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூட இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் பண்டிகை டைமில் கூட செய்யலாம் இப்போ எண்ணெய் வந்து காய வச்சுட்டு அதில் நம்ம திரட்டினதை இதில் போட்டுடலாம் எண்ணெய் வந்துட்டு ரொம்ப காயக்கூடாது நம்ம ஜாமுனுக்கு எப்படி மிதமான சூட்டில் போடுவோமோ அந்த மாதிரி தான் போடணும் இதை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் பொறிக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது ஹையில் வச்சுன்னா வெளியில் வந்துட்டு கலர் வந்துடும் ஆனால் உள்ளே வந்துட்டு வேகாது அதனால் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ நம்ம ஜீராவில் அதை போட்டுடலாம் இதை போடும்போது ஜீரா வந்துட்டு ஒரு தடவை சூடு பண்ணிக்கோங்க நல்லா சுட சுட இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு இது வந்து நான் ஜீராவாக சூடு பண்ணிவிட்டேன் இப்போ இதில் நம்ம பொறிச்சி எடுத்ததை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இது வந்துட்டு ஒரு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் இது அப்படியே ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நீங்கள் முடிஞ்சால் நைட்டே செஞ்சு வச்சுருங்க காலையில் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்துட்டு நான் அது ப்ளைனாக செஞ்சேன் இதில் வந்துட்டு லைட்டாக கத்தி வச்சுட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு இதை ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம இதையும் போட்டுடலாம் இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம மொத்தமாக அந்த ஜீராவில் போட்டுடலாம் நல்லா உப்பி வருது இப்போவே பாருங்க இது நான் போட்டு நைட்டு செஞ்சு வச்சேன் காலையில் நல்லா சூப்பராக ஊறி ரெடியாக இருக்குது ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குது இது வந்துட்டு பச்சை பயிறு கோதுமைன்றதுனால நம்ம இதை குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்துட்டு குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கணுன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்